Next. Excuse me, sister. Vanga. Ukkarunga. Medicine வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் சிஸ்டர். இப்போதான் எனக்கு சுகர் இருந்ததே தெரிஞ்சது. அது எப்படி இன்சுலின் போடணும்னு தெரியாது. டாக்டர் அதனால தான் அனுப்பிச்சுட்டேன். கொடுங்க நான் சொல்கிறேன். சிஸ்டர் ஏன் சிஸ்டர் நான் வீட்டுக்கு போயிட்டு இன்சுலின் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா? இன்சுலின் நீங்கள் ரொம்ப சூடாகவோ இல்லை குள்ள இடத்துல வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருந்தால் ஃப்ரீசர் வைக்காமல் வெளியில் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்சுலின் பற்றி டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்படிங்களா சிஸ்டர்? சரி நான் பார்க்குறேன். இன்சுலின் செலுத்தப்பட வேண்டிய இடங்கள். இன்சுலின் செயல்பாடு அது செலுத்தப்படும் இடத்தை பொறுத்தே உள்ளது. கைகளின் மேற்பகுதியில் போடும்போது மற்றவர்களின் உதவியுடன் மட்டுமே செலுத்திக் கொள்ளலாம். வயிற்று பகுதியில் செலுத்தப்படும் இன்சுலின் செயல்பாடு மிக நன்றாக இருக்கும். வயிற்று பகுதியில் தொப்புளை சுற்றி ஒரு அங்குலம் இடைவெளி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். தொடையின் மேல் பகுதி மற்றும் வெளிப்புறங்களிலும் இன்சுலினை செலுத்திக் கொள்ளலாம். சரி நீங்க போய் பெட்ல உட்காருங்க, நான் எப்படி இன்சுலின் போடுறதுன்னு சொல்லித்தரேன். சரிங்க சிஸ்டர். கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். முதலில் இன்சுலின் சிரிஞ்சை எடுத்து சரிபார்க்கவும். பின்னர் இன்சுலின் பாட்டிலின் மேல் பகுதியை காட்டனை கொண்டு துடைக்கவும். பின்னர் இன்சுலின் பாட்டிலை தலைகீழாக கவிழ்த்து மருத்துவர் பரிந்துரைத்த அளவிற்கு இன்சுலினை சிரிஞ்சில் எடுத்துக்கொள்ளவும். இரண்டு இன்சுலினை கலந்து எடுப்பதற்கான செயல்முறை. இரண்டு இன்சுலின் பாட்டிலின் மேல் பகுதியை காட்டனை கொண்டு சுத்தம் செய்யவும். இன்சுலின் சிரிஞ்சை எடுத்து
பாட்டிலை தலைகீழாக கவிழ்த்து ஒன்றின் பின் ஒன்றாக மருத்துவர் பரிந்துரைத்த அளவிற்கு இன்சுலினை சிரிஞ்சில் எடுத்துக்கொள்ளவும். இன்சுலின் எடுத்துக்கொள்ளும் இடத்தை ஸ்பிரிட் கொண்டு சுத்தம் செய்யவும். ஊசியை செலுத்தக்கூடிய இடத்தில் செதையை பிடித்துக் கொள்ள வேண்டும். பின் ஊசியை செங்குத்தாக 90 கோணத்தில் செலுத்த வேண்டும். இன்சுலின் செலுத்தப்பட்ட இடத்தில் பஞ்சை வைத்து சிரஞ்சை வெளியே எடுக்கவும். இன்சுலின் செலுத்தப்பட்ட இடத்தை அழுத்தி தேய்க்க வேண்டாம். ஊசி போடும் இடம் கடினமாக கட்டியாக ஆகாமல் இருக்கவும் மற்றும் இன்சுலின் சிறந்த முறையில் செயல்படவும் இன்சுலின் செலுத்தும் இடங்களை மாற்றி மாற்றி போட்டுக்கொள்ளவும். பெண் இன்சுலின் சிரிஞ்சை உபயோகிக்கும் முறை. முதலில் பெண் இன்சுலின் சிரிஞ்சை எடுத்துக் கொள்ளவும். பின்பு அதில் செலுத்த வேண்டிய இன்சுலின் கேட்ரேஜையும் ஊசியையும் எடுத்துக் கொள்ளவும். பின்பு பெண் இன்சுலின் சிரிஞ்சை திறந்து அதில் செலுத்த வேண்டிய இன்சுலின் கேட்ரேஜையும் ஊசியையும் பொருத்த வேண்டும். பின்பு அது சரியாக பொருத்தியதா என்று உறுதி செய்யவும். பிறகு மருத்துவர் பரிந்துரைத்த அளவின்படி இன்சுலினை செட் செய்யவும். அதை செலுத்த வேண்டிய இடத்தில் சதையை பிடித்து பின்பு ஊசியை செங்குத்தாக 90 கோணத்தில் செலுத்தி பெண்ணை கிளிக் செய்யவும். இப்பகுதியை தேய்க்காமல் நன்கு தட்டிவிட வேண்டும்.